ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே ஸ்பாட்லக். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சைனீஸ் டிஷ்ஷை வந்து ஒரு இந்தியன் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஷெஸ்வான் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் மசாலாஸ்லாம் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு போட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். ஸோ வந்து நம்ம எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லாவே வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாகட்டும். சூடானவுடனே அதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பும் கருவேப்பிலையும் தாளிச்சுக்கலாம். இதோட நறுக்கின வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த உப்பு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பண்ணுற இந்த மசாலா ஐட்டமுக்கு மட்டும்தான் அந்த உப்பு நம்ம சேர்க்குறோம். நம்ம ஃபிஷ் ஃப்ரையில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கினா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி இதில் போடுறோமோ அந்த மாதிரி வந்து அதுக்கு ஃப்ளேவர் இருக்கும். பொடியாக நறுக்கி போட்டோன்னா அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அதுதான் அந்த சைனீஸ் ஃப்ளேவரில் வரும். அதே வந்து நம்ம விழுதாக அரைச்சி பேஸ்ட் போட்டோன்னா அது டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி நம்ம நசுக்கி போட்டோன்னா அதுக்கு வேறு ஃப்ளேவர் வரும். ஸோ ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின உடனே இந்த பேசிக்காக இருக்கிற கொஞ்சம் மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் சீரக பவுடர், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, மூணையும் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம அதில் ஒரு கேப்சிகம் வந்து நீலவாக்கில் நறுக்கினதை ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிறதுலேயே நமக்கு நல்லா வெந்துடும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த பேசிக் மசாலாஸ் போட்ட உடனே நம்ம அதை போட்டுடுறோம். அது வந்து ஒரு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஃபுல்லாக ஃபுல்லி குக்குடாக ஆயிடுச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம், மெயின் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், 1 1 பவுடரும் சேர்க்கும் போது கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா அதோட ஃப்ளேவர்லாம் வந்து அந்த மசாலாக்குள்ளே இறங்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணுறோம். நம்ம ஃபிஷ் வந்து முள் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆறினதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. Thank you.
வந்து மெயினாக வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதுக்கு இந்த குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. நம்ம ஏற்கனவே 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் வேறு போட்டிருக்கோம். ஸோ வந்து காரம் வந்து நல்லா சாப்பிட்றவங்க தாராளமாக 2 டீஸ்பூன் போடலாம். ஸோ இதை போட்டு நல்லா நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் வந்து ஃபைனல் டச்சாக வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலே கொஞ்சம் நம்ம இருந்ததுன்னா அதை விட்டுக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான் நம்ம ஷெஸ்வான் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் இந்தியன் மசாலாஸோட அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.